ஸோ ஹே காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்துருப்பேன். இன்றைக்கி எங்கடா காலையில் ஏர்லி மார்னிங்காக கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து லே லடாக் போகிறது நிறைய ட்ரிப் வந்து பிளான் பண்ணி கேன்சல் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த டைம் வந்து நான் ஹிமாச்சல் போக போகிறோம். ஸோ எதுக்காக போகிறோம் அப்படின்றத நான் சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்கேன். ஸோ எங்கள் ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி எங்கள் டேடி வந்து ஜாயின் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸான ட்ரிப் சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு வந்து நம்ம இமயமலை போக போகிறோம். இமயமலையா? ஆமாம். அது எங்கடா இருக்குது இமயமலை? அதுதான் லடாக்னு சொல்லிட்டு இருப்போம்ல, அங்கதான் இருக்கு இமயமலை. எப்படி? சரி பாப்போம். போ, இது இது என்ன ஸ்பீடு போகும், இதுல போலான்னு இருக்கிறிய? இந்த வண்டியில இல்ல, நாம இன்னைக்கு வந்து ஃபிளைட்ல போக போறோம். ஃபிளைட்லயா? ஆமா. அடாடா, நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே ஃபிளைட்டே பார்த்தது இல்லடா. ஆமாம், எனக்கும் ஃபர்ஸ்ட் டைமு, நானும் ஃப்ளைட்டில் போனது இல்லை. ஸோ நானும் எங்கள் டேடி வந்து ஒரு 4 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னலாம் ஃபன் இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே யஸ், எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போகிற வழியில் ஒவ்வொன்றா கன்யூ பண்ணுறேன். இங்கே வெயிட் பண்ணுவோம், அவங்க வந்துட்டோம் சார். ஆ, வந்துட்டோம். ஸோ ஏஸ் ஃபைனலி வந்து உள்ளே ரீச் ஆகியாச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட். என்னப்பா, சினிமா தேட்டருக்குள்ளே வந்துருக்குறோம். சினிமா தேட்டருக்குள்ளே வந்துருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைமு, நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான். ஸோ ஃபைனலி போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு ஏஸ், இல்லை வந்தாச்சு. உங்கள் பாஸ் எங்கே? உங்கள் பாஸ் பத்திரமா வச்சுருக்காரு, பேக்கெட்ல வச்சுருக்காரு. எங்கள் அப்பா பாருங்க, ஏதோ திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி பார்த்துருக்காரு. என்னப்பா தெரியுது? என்ன தெரியுது? பாப்கார்ன்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சினிமா தேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கா? எங்கள் அப்பாவுக்கு சினிமா தேட்டருக்கு வந்தோம். இன்னும் டெல்லி இதோட பல மடங்கு பெருசாக இருக்கும். அதனால தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே ஏற போகிறோம். ஃப்ளைட்டுக்கு வெயிட்டிங் இஷ். எங்கள் கேட் இருக்குல்ல நல்லா நம்பர் கிட்டே, இந்த கேட் வழியே அப்படியே போய் அப்படியே உள்ளே அங்கே இருக்க வேண்டியதான். இந்த ஃப்ளைட்லலாம் போகணும்னா மன தகரி இருக்கிறவங்க தாண்டா போகணும் தம்பி. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு எந்த நடுங்க நடுங்கிறாரு எங்கள் அப்பா. ஃப்ளைட்டுன்னா அது எப்படி போகணும் முதல் தெரிஞ்சுக்கணும்லடா. ஃப்ளைட் எங்கே அப்படி தான் போகுது, நாமளாக ஓட்ட போகிறோம். ஓட்டுறதில்ல, நம்ம உயிரெல்லாம் எங்கே இருக்குது? பணங்கா திங்க திக்குன்னுதோ, பணங்காசு எங்க இருக்குது, திக்கு திக்குன்னுதோ, சொத்து சுகமெல்லாம் எங்க இருக்குது, ஆகாயத்துல தூக்கிட்டு டிக்கெட் கேட்டங்க. இப்படி இதோட பேர் என்ன தெரியுமா? தன்னுடைய உயிர். சோகே, எங்க டாடி வந்து ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ன்றதுனால உயிரோட பணையை வச்சு டிக்கெட் வச்சுட்டு போகுது. அதான் நீங்க காத்துல இப்படிதான் மிதப்பீங்க அப்படின்றதுக்காக இந்த டிக்கெட் கொடுக்குறோம். டிக்கெட் கொடுத்துட்றான் முதவே நமக்கு. அதுதான் காத்துலயே டிக்கெட் வாங்கிட்டு போறதுன்றது. இதை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க சரியா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது வந்து நான் அடுத்த டைம் நான் பிசினஸ் கிளாஸ்ல போட்டுக்கலாம். அது வந்து இப்போ கார்ல வர்ற மாதிரி இருக்கும். ஒரு வண்டி பாத்தீங்களா எப்படின்னு? ஏன்னா நம்ம ஒரு பஸ் மாதிரி நினைச்சீங்களா? வண்டி ஓட்டுறது கிடையாதுங்க, அப்படியே ரிமோட் பண்ண அப்படியே போக மாட்டேங்குது. அப்ப இந்த பஸ்ஸே ஃபிளைட் மாதிரி இருக்குன்னு ஃபிளைட் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கேன். சோ இது வந்து 4th பஸ் 5th பஸ் உள்ள ஏறிட்டு இருக்கு. வண்டி சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்தியா வைஸ் நம்ம வந்து டெல்லி. டெல்லி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களாப்பா? டெல்லி? ஆமா. தினங்க எங்க ஹெட் ஆபீஸ் டெல்லி தான். ஹெட் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் நம்மளால லக்கேஜ் எல்லாம் அங்கே போகுது பாருங்க. அங்கே ட்ரெய்லர் மாதிரி போதா, பெட்டி பெட்டியா, அதில் தான் லக்கேஜ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ப்ளூ கலர் இருக்கா, அவங்க இந்த பெட்டிலாம் ப்ளூவில் இருக்கும், இண்டிகோ பெட்டின்னு. அவங்களுடைய இதெல்லாம் ஏர் இண்டியா, அது ரெட் கலர் இருக்கா. பெரிய விஷயம், ஏன்னா நம்மளுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய ஒரு சிறப்புன்னு வச்சுங்களேன். நம்ம போகிற ஃப்ளைட்டு இண்டிகோ, தெரியுதா? இப்போ பாருங்க, அது ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து முன்னால பாரு,
அழுக்காய் எப்படி இருக்குது அழுக்கு ஏன் நாங்க வேணா வாட்டர் வாஷ் பண்ணுவோமா அழுக்காய் கிடக்குது பாருங்க எப்படின்னு டயர் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குன்னு இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் பா சின்னதா இருக்கும் ஆமா நம்ம என்ன இந்த இன்டர்நேஷனல் அதான் நம்ம லக்கேஜ் அது இல்ல தபால் அது எல்லாமே இப்படி தான் எல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க தபால் சைடுல டர்பைன் மாதிரி இருக்குல்ல அதான் அது இன்ஜின் அதுதான் இன்ஜினா அத ஃபேன் சொல்லிட்டு இழுக்குறதா அதுதான் இழுக்கும் அது காத்தை இழுக்கிற வேகத்துக்கு இதுதான் மேல ஏந்திரிக்கிறது காத்து இழுக்கிற வேகத்துக்கு ஃளைட் முன்னாடி போவும் சரியா அப்புறம் ரக்க அதுக்கு வந்த மாதிரி இப்படி மேல கீழ அட்ஜஸ்ட் ஆக அட்ஜஸ்ட் ஆக பின்னால பின்னால ரெண்டு டயர் முன்னால டயர் இந்த சின்ன டயர் இவ்வளவு வெயிட் இந்த டயர்லயே நிக்குதா ஆமா இது வெயிட் வந்து குறைவுதான் இந்த அலாய் மெட்டீரியல் போட்டுருவாங்க அலுமினியம் அலாய் மாதிரி லைட்டா இருக்கும் ஆனா ஹெவியா இருக்கும் மெட்டல் இங்க இறக்கிடுவாங்க அங்கிருந்து அதுல போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டே நாம அதுல வருவோம் அதான் அதான் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல அங்க ஏறுவாங்க இங்க ஏறுவாங்க பின்னால ஏறறதா பின்னால ஏறும் நமக்கு எங்க சீட் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி உள்ளர அவங்க இது பண்ணுவாங்க நம்ம இதுல இருந்து நினைக்க ஒரு இது முடிஞ்சனே தான் அடுத்து இது பாருங்க பா டாடா காட்டுங்க சோரி எஸ் ஃபைனலி இந்தியால போறோம் எங்க டாடி வந்து உடனே எடுக்கணும் உடனே போகணும் அப்படின்னா பிரைவேட் ஜெட் அவங்களுக்கு நம்மள மாதிரி அஞ்சு மடங்கு அது ரேட்டு அங்க ஒரு பிளைட் நிக்குது அது ஏர் இந்தியா இது மாதிரி அது இன்டர்நேஷனல் பக்கம் வெள்ளை கலர்ல ரைட் சைடு இங்க நிக்குது பாருங்க அதனால இதே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டானுங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஷன்ல போட்டுருவானுங்க அப்படியே உள்ள போய் அப்படியே கீழே இறங்கலாம் வலது கால் எடுத்து மேல போக போகுது விங்ஸுக்கே வந்துருக்கோமே லக்கி சீட் கைஸ் டேக் ஆஃப் ஆகும்போது அது மூவ் ஆகும் ஸோ நான் எங்கள் டேடி அப்புறம் பிரதர் ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு எங்கள் டேடி ரியாக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போயே வந்து ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறாரு பாருங்க தான் ஏர் இந்தியா அடுத்த வண்டி இது பெரிய வண்டி அது இதோட இன்னும் கொஞ்சம் அதிகம் கெப்பாசிட்டி வந்து எல்லாம் ப்ரைவேட்டு கவர்மெண்ட் சம்மந்தமே கிடையாது இதுதான் பெல்ட் அப்படி நம்ம சீட்டுக்கு பின்னாடி நமக்கு வந்து பெல்ட் ஒன்று கொடுத்துருக்குறான் சீட்டை ஒன்று கையில் கொடுத்துருக்குறான்னு வச்சுக்கல கைக்கு வேண்டாம் இது கைக்கு ஒன்று இதுல பட்டன்ல இருக்கும் லைட்டு போடுறது சேனலு வால்யூமு டெம்பரேச்சரு வால்யூம் எல்லாமே லக்கேஜ் ட்ரே ஓகே நம்ம அடுத்து நம்ம சீட் பெல்ட் போடுவோம் என்னங்க நான் போட்டுக்கிறேன் இன்னும் பிளாக் டே ஒன் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த பிளாக் இதோட எண்ட் ஆயிரும் திருப்பி டெல்லியிலிருந்து செகண்ட் பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் இங்கே ஃப்ளைட் டைமு அப்பா பாருங்க ஏதோ திருவிழாவில் தொலைஞ்சது ஃபுல்லாக மாதிரி தேடிட்டு இருக்காரு என்னத்தை தேடுறாருன்னு தெரியல தேடிட்டே இருக்கிறது ஒரு விசேஷமாக இருக்கணும் அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கணும் இல்லை ஃப்ளைட்டு மேலே பறக்கிறதா தான் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு உள்ளாரே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மேலே பொண்ணே மேகம் கொடுத்தது மேல இருக்கும் பாருங்க வானத்துல பறந்து ஆண் வாய் தொழந்து பார்த்துருக்குறோம் அதே இன்னைக்கு விமானத்துல உட்காந்துருக்குறோம் சும்மாலாம் கிடையாது
आपके सामने खाली सीट पॉकेट में एक सुरक्षा अनुदेश पत्र उपलब्ध है। सीधे स्थिति में लेना पड़ता है के बारे में महत्वपूर्ण जानकारी दी गई है। कृपया अपने पास की सीट बांधे रखें और सुनिश्चित करें कि विमान का मतलब जो पानी से के लाएंगे पैसे देख सके। धन्यवाद। எக்ஸைட்மெண்ட்டாக வெளியே பார்த்துருக்கேன்.
பகல ஒண்ணு பணத்தை இல்ல அமெரிக்கா யூடியூப்ல கூப்பிடுறாங்க. ஓ, அதுக்காகவா? அடுத்து வேணா ஒரு பிளான் பண்ணுவோம், எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகட்டும், ரெடி ஆனதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். சோ யெஸ், ஒரு ஃபேமிலியா நம்ம போலாம்டா, ஃபேமிலியா நாளைக்கு போலாம். வேற கண்ட்ரி போவோம், பாஸ்போர்ட் எல்லாம் இருந்துட்டு நம்ம வீடு ஷிஃப்ட் ஆயிட்டு வெரிஃபிகேஷன் வேணும், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கும். எல்லாமே ஷிஃப்டிங் பண்ணிட்டு அது பர்மனெண்ட் தானே, நமக்கு பர்மனெண்ட் தானே, வாழ்க்கையில பாத்தீங்க எதுவுமே வந்து எதிர்பாராத நடக்கிறது தான் வாழ்க்கையின் ரகசியங்க. உண்மையில எதுவுமே எதிர்பார்க்காத நடக்கிறது தான் பெரிய விஷயம். எதிர்பார்த்து வந்து நம்ம எதுவுமே நடக்கிறது நல்ல விஷயம் நடக்கும், எதிர்பார்க்காத நடக்கிறது நல்ல விஷயம். இது எப்படி என்ஜாய் பண்றீங்களா? எப்படி இருக்கு? வீடு போற வரலைக்கும் ஹார்ட் பீட் வந்து 100 ஸ்பீட்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லாதான் சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு வந்து சாக்டிஃபை ஆகல இன்னும். தக்கு தக்கு முக்குன்னு வச்சு பாரு, கட்ட 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 கட்ட. நம்ம வீடு வந்துருச்சு, டெல்லி வந்துருச்சு. கொஞ்சம் கண்ண மூடுறான் பாருங்க.